எல்லோரும் நாடும் நல்லூர். ஆடி அமாவாசையின் பின்வரும் ஆறாம் நாளில் கொடியேறி ஆவணியின் அமாவாசையில் தீர்த்தம் காண்பவர் அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தன். இதற்கு இடைப்பட்ட திருநாட்களில் ஏராளமான விசேட உற்சவங்களும் அதன்பால் நல்லூரானின் திருவீதி உலாக்களும் இடம்பெறும். இந்து கடவுளிடையே அழகன் முருகன் என்பார்கள். அந்த அழகனையே விதம் விதமாய் அழகு பார்க்கும் அற்புதம் நடக்கும் ஈழத்தின் சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாக நல்லூர் கந்தன் ஆலயம் சிறக்கிறது. நல்லூர் கந்தனின் வீதியுலா அழகோ பார்ப்போரை சுண்டி இழுக்கும், பாவூதல்கள் காதிரிக்கும், பரவசத்தில் காவடிகள் ஆடி வர நல்லூரே இறைபக்தியில் செழிக்கிறது. நல்லூர் கந்தன் வந்தமர்ந்த நல்லூர் பதிதனில் நம் பாதம் பட நல்லவையே நடக்கும் என்பார்கள். உலகில் எந்த ஒரு முருகனாலயத்திலும் இல்லாத அழகு அலங்காரங்களினால் நல்லை முருகன் அழகுபடுத்தப்பட்டு பக்தர்களால் அழகு பார்க்கப்படுகிறான். இதனால் அலங்கார கந்தனாகவும் நல்லூர் கந்தன் அருள் பாலிக்கிறான். சிவபூமி என்று திருமூலரால் போற்றப்பட்ட எங்கள் நாட்டில் சிவத்தலங்கள் எவ்வாறு சிறப்பு பெற்று விளங்குகிறதோ அதேபோல் முருகப்பெருமானின் புகழ் சொல்லும் பழம்பெரும் பதிகளும் எங்கள் நாட்டில் பல இடங்களில் அருளொளி பரப்புகின்றது. குறிப்பாக கதிர்காமத்தில் கதிர்காம கந்தனாகவும் மண்டூர் முருகனாகவும் செல்வ சந்நிதி வேலவனாகவும் மாவட்டபுரம் கந்தனாகவும் தாந்தாமலை முருகனாகவும் பல இடங்களில் இருந்து தன் பக்தர்களை காத்தருள் புரிகின்றான் கந்தன். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என போதும். முக்கட்பரமல் கச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தமுவர்க்கத்தமரரும் அடிபேனா. தமிழ் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் தெய்வமாக வழிபடப்படும் முருகப்பெருமானுக்கு நேரம் தவறாத பூஜை வழிபாடுகள் நடைபெறும் ஓர் ஆலயமாக இப்போது விழாக்கோலம் பூண்டிருக்கும் நல்லூர் கந்தன் சிறப்பு பெறுகிறான். தமிழர் பாரம்பரியம் கலாசாரம் போன்றவை நல்லூர் திருப்பதிதனில் தவறாமல் மதிக்கப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது. மங்களநாதங்கள் முழங்கின்றதே, மலர்களின் வாசனை மயக்கின்றதே. ஆலயம் தேடி வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் பந்தல்கள் அமைத்தும் ஆங்காங்கே அன்னதான நிகழ்வுகள் நடாத்தியும் தூர இடங்களில் இருந்து வரும் பக்தர்களை அன்பாக உபசரிக்கிறார்கள் நல்லூர் பெருமக்கள். ஒவ்வொரு வீடுகளின் வாசலிலும் மஞ்சள் தெளித்து நிறைகுடம் வைத்து தோரணங்கள் அமைத்து இறையன்புடன் நல்லூர் கந்தனை வழிபாடு செய்யும் வழிமுறையும் நல்லூர் கந்தன் திருவிழா கால நடைமுறையாக இன்று வரைக்கும் பின்பற்றப்படுகிறது. வீரம்மா காளி தந்த வேங்கை நகர் வெற்றிகள் பல சூடும் சூரர் நகர் பாரெங்கும் புகழ் பாடும் பன்னிரு கையா நல்லூரில் பவனி வரும் காட்சியை பார். தமிழ் வேந்தர் காலத்து கோயில் என்ற சிறப்பு பெயர் கொண்டு போற்றப்படுகின்ற இந்த நல்லூர் திருத்தலம் அதன் வரலாறு என்பன நீண்ட பெரும் கடலை போன்றது. இருப்பினும் யாழ்ப்பாணத்தையும் வட பகுதியையும் அதன் வரலாற்று சிறப்புகளையும் கூறுகின்ற நூல்கள் பல நல்லூர் ஆலய வரலாற்றை பலவாறு கூறுகின்றது. சங்கிலி ஆழ்ந்த ராஜநகர் சரித்திரம் பல காணும் வீரர் நகர். கைலாய மாலை என்ற நூலில் கிறிஸ்துவுக்கு பின் 948 கால பகுதியில் புவனேகபாகு என்ற சோழ பிரதிநிதியால் நல்லூர் ஆலயம் கட்டமைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆனாலும் நல்லூர் கோயில் கட்டியம் அதனை கட்டியவர் ஸ்ரீ சங்கபோதி புவனேகபாகு என குறிப்பிட்டுள்ளது. குறித்த சங்கபோதி புவனேகபாகு என்பவரே கிறிஸ்துவுக்கு பின் 1450 தொடக்கம், கிறிஸ்துவுக்கு பின் 1467 வரை நல்லூரை ராசதானியாக்கி தமிழும் சைவமும் தழைத்து வளர
ஆட்சி செய்த ஸ்ரீ சங்கபூதி ஏழாம் புவனேகபாகு என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ செண்பக பெருமாள் என்பவர் எனவும் குறிப்பிடுகிறது. மத ரீதியான கடும் போக்கு கொண்ட படையெடுப்புகள் மற்றும் அந்நிய ஆட்சிகளின் போது அடியோடு அழித்தொழிக்கப்பட்ட ஆலயமாக நல்லூர் திருத்தலம் காணப்பட்டாலும் எந்த ஆட்சியாளர்களாலும் எந்த சமயத்தவர்களாலும் அன்றைய நல்லூர் மக்களை விலைக்கு வாங்க முடியாமல் போனது. ஆலயம் இடிக்கப்பட்டால் என்ன, அழிக்கப்பட்டால் என்ன, ஆலயத்தின் ஒவ்வொரு கல்லையும் தங்கள் வீடுகளில் வைத்து தங்கள் மனங்களில் முருகப்பெருமானை இருத்தி மெய் அன்போடு வழிபட்டனர். அன்றைய அந்த நம்பிக்கையின் ஊற்றெடுப்பே இன்று ஓங்கி வளர்ந்த கட்டிடமாய் தன்னை நம்பி வேண்டுவோர் கேட்காத வரங்களையும் அள்ளி வழங்கும் வள்ளலாய் நல்லூர் கந்தன் தன் மெய்யடியார்களுக்கு அருள்மழை பொழிகிறார். தில்லையில் அருள் புரியும் திவ்யனார் நல்லையில் நடமாட நானும் கண்டேன், தொல்லைகள் தீர்த்திடும் நல்லவனாம் கைலாச பிள்ளையேனும் வல்லவனாம். இந்தியாவிற்கு ஆறுபடை வீடுகள் எவ்வாறு சிறப்பு பெறுகிறதோ முருகப்பெருமானை நெஞ்சிருத்தி மீயன்போடு வழிபடும் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் நாட்டின் படைவீடு என்று சொல்லும் அளவில் கதிர்காம கந்தன் நல்லூர் முருகனாலயங்கள் காணப்படுகின்றன. எங்கள் நாட்டின் தென்பகுதியில் கதிர்காம கந்தன் ஆலய கொடியேற்ற திருவிழாவை தொடர்ந்து வடபகுதியில் யாழ்ப்பாணத்தின் நல்லூர் பதியில் அமர்ந்து அருட்கடாட்சம் வழங்கும் நல்லூரானின் கொடியேற்றம் வழமையாக இடம்பெறுவதும் சிறப்பு. இந்த இரண்டு திருத்தலங்களிலும் வேலாயுதத்தையே பிரதானமாக மூலமூர்த்தியாக வைத்து வழிபாடு நடத்தப்படுகிறது. நல்லூர் கந்தனின் சிறப்பை பாடாத நாவில்லை எனலாம். நல்லூர் தேரடியில் நான் கண்டு போற்றி செய்தேன் சொல்லும் தரமோ சுகம் என்றும், பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அச்சுவோமோ நாங்கள் அடி கிளியே நல்லூர் கந்தன் தஞ்சமணி எனவும் யோகர் சுவாமிகள் நல்லூரான் பெருமை பாடுகிறார். நன்மையும் நலனும் செழிப்பும் இந்த நல்லூர் என்ற திருநாமத்தில் உறைந்துள்ளதாகவும் சிறப்பித்து பேசப்படுகிறது. நல்லூர் திருவிழா என்றாலே சமய அடியார்களும் குறவர்களும் ஞாபகத்துக்கு வருவார்கள். அந்த வகையில் பலரை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். இந்து மதம் தலை தோங்கவும் தமிழ் செழித்து வளரவும் தன்பால் அனைவரையும் மீற்றெடுத்து ஈழத்து தமிழர் மத்தியில் ஐந்தாம் புறவராக போற்றப்படும் நிலையில் இருப்பவர் இவர். நல்லூர் என்ற வாக்கியத்தின் அடுத்தபடியாக முருகன் என்று அழகு சொல்லுக்கு தன்னுடைய ஆற்றலால் மேலும் அழகு சேர்த்தவர். அந்நிய சக்திகளின் ஆதிக்கத்தில் இலங்கையும் இந்தியாவும் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு காலத்தில் தமிழையும் சைவத்தையும் காக்க பிறந்த உத்தமர்களில் ஒருவர் இவர். இவர்தான் ஆறுமுகம். ஆறுமுகம் திருக்குமரனின் நாமம் கொண்டு வளர்ந்ததினாலோ என்னவோ நாசுரக்க நாடறிந்த நாவலராகிறார் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். திருவாடுதுறை ஆதினம் அவருக்கு நாவலர் என்ற மணிமகுடத்தை அவர் பெயருடன் இணைத்து சூட்டுகிறது. தமிழும் சமயமும் ஓங்கி வளர சமூக பணிகளிலும் தன் முழு முயற்சியை செலுத்துகிறார் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். வண்ணார்பண்ணை சைவ பிரகாச வித்யாசாலை எம் ஞாபகத்துக்கு வந்து நிற்கும். நாவலரால் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பாடசாலை இவ்வாறாக நாவலர் தம் பெருமை ஏராளமாக சொல்லலாம். நல்லூர் கந்தனின் சிறப்பையும் பல வழிகளின் ஊடாக உலகுக்கு எடுத்து சொல்வதில் ஆறுமுக நாவலர் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பவர்.
தகப்பனுக்கும் பாடம் சொன்ன சுவாமிநாதனாய் வள்ளி தெய்வானை சமேதராய் நீலமயில் ஏறி ஆறுமுகன் காட்சி தர தம்மிடம் உள்ள குறைகளை நிறைகளாக்கச் சொல்லி தன் திருவடி தொழுவோர்க்கு துயர் துடைத்து துணை நிற்கும் கந்த பெருமானின் நல்லையூர் உற்சவம் இப்போது. நல்லூரை நாள்தோறும் நாடுங்களே, நமையாடும் குல தெய்வம் பாடுங்களே. ஓம் என்ற ஓங்காரத்தின் உச்சமாய் அந்நிய படையெடுப்புகள் பலவற்றினை தன் பலத்தால் மிஞ்சி தமிழர் தம் தலைவனாக பார்வதி பரமசிவனின் இளையவனாக கொடிகொண்டு அருளாட்சி புரியும் நல்லூரான் பாதம் தொழவே நல்லவைகள் தேடி வரும் என்ற நற்சொல்லுக்கமைய தன் திருப்பார்வை சிறக்க திருவருள் புரிகிறான் நல்லூர் கந்தன். நல்லை கந்தனின் திருவிழா காலங்களில் ஒவ்வொரு நாளும் சமய சொற்பொழிவுகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் மேள வாத்திய கச்சேரிகளையும் கண்குளிரவும் சிந்தை மகிழவும் காணலாம். ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானின் வீதி உலாவும் பக்தர்களை இறை அன்புக்குள் அழைத்துச் செல்கிறது. பாரம்பரியங்கள் செழுமை பெற்ற இடமாக யாழ்ப்பாணம் சிறப்பு பெற நல்லூர் ஆலய உற்சவமும் ஒவ்வொரு நாளும் அழகு பெறுகிறது. வரலாற்று சின்னங்கள் நினைவு தூபிகள் பல கொண்டு இந்துக்களின் சிறப்பு மிக்க புராதன ஆலயங்கள் பலவற்றை உள்ளடக்கிய இடமாகவும் யாழ்ப்பாணம் விளங்குகிறது. மாவட்டபுரம் கந்தசுவாமி, தொண்டமானாறு செல்வச்சந்திரி, நைனை நாகபூசணி, தெல்லிப்பள்ளை துர்க்கை, காரிநகர் சிவன் என யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் கோயில் கொண்டமையால் யாழ்ப்பாணமே செழிக்கிறது. சங்கிலி ஆண்ட ராஜநகர், சரித்திரம் பல காணும் வீரர் நகர், இங்கித மணியோசை ஒலிக்கின்றதே. கதிர்காம கந்தனை காவல் கந்தன் அல்லது ஒளி வீசும் கந்தன் என்பதைப் போலவே அலங்கார கந்தன் என்றால் நல்லூர் முருகன், அன்னதான கந்தன் என்றால் அது செல்வச்சந்நிதி முருகன். இவ்வாறாக ஒவ்வொரு சிறப்பையும் யாழ்ப்பாணத்தின் பல திருத்தலங்களும் பெற்றிருக்கின்றன. யாழ்ப்பாண இராச்சியத்தின் தலைநகராக நல்லூர் உயர்ந்து நின்ற காலத்தில் புவனேக பாகுவினால் நல்லூர் திருத்தலம் கட்டமைக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. வெற்றிகள் பல சூடும் சூரர் நகர், பாரியெங்கும் புகழ் பாடும் பன்னிரு கையான் நல்லூரில் பவனி வரும் காட்சியேற்பார். அந்த நாள் முதல் யாழ்ப்பாணத்தின் பல திருத்தலங்களில் இருந்தும் காவடிகள் பாற்குடங்கள் தோரணங்கள் என நல்லூர் முருகன் திருவிழாவை அழகுபடுத்தவும் அலங்கார கந்தனுக்கு மேலும் அழகு சேர்க்கவும் பக்தர்கள் படையெடுக்கிறார்கள். ஆறுமுகனை தொழுதால் அருந்திடுமே வினைகள் அனைத்தும், மங்கள வாத்தியங்கள் முழங்க மந்திர பாராயணங்கள் ஒலிக்க அழகு நிறை சப்பரத்தில் நல்லூர் கந்தன் வள்ளி தெய்வானை சமேதராய் வீதி உலா வரும் அழகு வார்த்தைகளுக்குள் மட்டிட முடியாத பேரழகு. நாளொரு அழகு பெறும் நல்லூர் கந்தனின் சப்பர திருவிழாவோ தனி அழகு. அழகிந்த சொல்லுக்கு முருகா, முந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அத்தோடு முருகப்பெருமானுக்கு ஆண்டுதோறும் பல்வேறு விரதங்களும் விழாக்களும் அனுஷ்டிக்கப்பட்டும் கொண்டாடப்பட்டும் வருகிறது. தை கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்தரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, கார்த்திகை என பல கூறலாம். எங்கள் நாட்டை பொறுத்தவரைக்கும் நல்லூர் கந்தனின் கொடியேற்றமும் அதனை தொடர்ந்து வருகின்ற திருவிழா நாட்களும் உலகம் முழுவதும் வாழும் முருக பக்தர்களுக்கு திருநாட்களே. அவ்வாறே புலம்பெயர்ந்து உலகம் முழுவதும் வாழும் இந்துக்கள் குறிப்பாக முருக பக்தர்கள் ஆயிரம் ஆயிரமாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நல்லூர் திருத்தலத்தில். சூரபத்மனை சங்காரம் செய்து
சேவலும் மயிலும் பெற்று மயிலை தன் வாகனமாக்கிக் கொண்டு சேவலை தன் கொடியில் கொண்ட ஆறு முகமும் பன்னிரு கைகளமுடைய நலமான வாழ்வை வாரி வழங்கும் வள்ளலாய் முருகப்பெருமான் நல்லூர் பதியமர்ந்து அருள் புரிகிறார். நல்லூரை நாள்தோறும் நாடுங்களே, நமையாடும் குல தெய்வம் பாடுங்களே. முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களோ ஏராளம் ஏராளம். அவைகளை ஆறு என்ற எண்ணிக்கைக்குள் அடக்கி ஆறு படை வீடுகளுடனும் இணைத்து அவற்றின் பெருமை கொள்வது முருக பக்தர்களின் சிறப்பு. அந்த வகையில் சூரபத்மனை வென்று தேவர்களை சிறை மீட்டதற்கு பரிசாக இந்திரன் மகளாகிய தெய்வயானை அம்மையை தன் துணையாக பெற்றது திருப்பரங்குன்றத்திலாகும். கடலின் நடுவே மாமரமாக நின்ற சூரனை தன் தாய் அளித்த சக்தி வேலை கொண்டு பிளந்து வெற்றி வாகை சூடியது திருச்செந்தூரிலாகும். உலகை சுற்றி வருபவர்க்கே மாங்கனி என்று நாரதர் நிகழ்த்திய நாடகத்தில் தன் அண்ணனிடம் தோற்று கோபம் கொண்டு மறைந்து இருந்தது பழனி மலையிலாகும். ஓம் என்ற பிரணவத்தின் அர்த்தம் புரியாத பிரம்மனை சிறை அடைத்து தன் தகப்பனுக்கே பிரணவத்தின் பொருளை உபதேசம் செய்த இடம் திருவேரகம் எனும் சுவாமி மலையிலாகும். சுட்ட பழம் கேட்டு அவ்வை பிராட்டியை நன்கு பழுத்து கனிந்த நாவல் பழங்களை உதிரச் செய்து ஔவையாரின் வித்துவ கர்வத்தை நீக்கியது பழமுதிர் சோலையிலாகும். வள்ளியம்மையை திருமணம் செய்தது மலைகளிலேயே சிறந்த மலையாக போற்றப்படுகிற தணிகை மலையிலாகும். கந்தன் திரு நீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். சமய குரவர்கள் சிறப்பித்த திருமுறைகளில் மட்டுமல்ல, மகாபாரதம் ராமாயணம் போன்றவையும் முருகப்பெருமானின் திரு அவதாரம் வீரம் பற்றி பேசுகிறது. மகாகவி காளிதாசரின் குமார சம்பவம் மற்றும் குமார தந்திரம் போன்றவையும் கந்தனின் வழிபாட்டு முறையை சிறப்பாகவும் விரிவாகவும் கூறுகிறது. நல்லூரை நாள்தோறும் நாடுங்களே, நமையாடும் குல தெய்வம் பாடுங்களே. முருக பக்தர்களை பொறுத்த வரைக்கும் வேல்வேல் வெற்றிவேல் ஞானவேல் சக்திவேல் என்று தங்கள் வழிபாடுகளின் போது கந்தனை அழைத்து வழிபடுகிறார்கள். அக்னியால் எழுந்தவன், கங்கை நதியில் பிறந்தவன், அது மட்டுமா யுத்தத்திற்கு அதிபதியாக, நிந்திப்போரை அழிப்பவனாக, அஞ்ஞானம் அழித்து ஞானம் புகட்டுபவனாகவும் குமாரன் பல முகம் கொண்டு விளங்குகிறார். தொல்லைகள் தீர்த்திடும் நல்லவனாம். பெருமை கொண்ட 16 நாமங்கள் கொண்டு நாமும் தினமும் கந்தனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும் என்று பல குகநடியார்கள் கூறுகிறார்கள். நடுநாயகமாய் நாடுபோர் வேண்டும் வரம் அருள்பவனாய் காந்தம் போல் கவர்ந்தெழுக்கும் அழகு தெய்வமாய் நல்லூர் முருகனாய் வீற்றிருந்து தன் அடியவர் குறை களைபவனுக்கு இன்று தேர். தில்லையில் அருள் புரியும் திவ்யனார் நல்லையில் நடமாட நானும் கண்டேன். தொல்லைகள் தீர்த்திடும் நல்லவனாம் கைலாச பிள்ளையேனும் வல்லவனாம். ஆகமம் சாராத ஆலயமாய் அமைந்திருந்தாலும் தினம் தினம் நாடி வரும் பக்தர்களின் எண்ணிக்கைக்கு குறைவில்லை. நாடு கடந்தும் நல்லூரானின் புகழ் ஓங்கி வளர்ந்துள்ளது. இதற்கு வெளிநாடுகளில் இருந்தும் நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தருகின்ற இந்துக்கள் அல்லாத வேற்றினத்தவரின் வருகையும் அவர்களின் நல்லூரான் மீதான அளவில்லா நம்பிக்கையும் ஏசான்று. முருகா என்று அழைத்ததும் அழைத்தவர் குரல் கேட்டு தன் அருள் புரிபவர் கந்த பெருமான். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. நான் முகனுடன்
ஞானத்தால் விளையாடிய ஆறுமுகன், ஆறு படை வீடு கொண்டவன், ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன், கார்த்திகை நட்சத்திரத்தில் உதித்து கார்த்திகேயனாய் நாமம் கொண்டவன், சரவண பொய்கையில் தோன்றியவனாய் சரவண பவன் என்று போற்றப்படுகிறார். அரக்கர்களையும் தீய சக்திகளையும் அடியோடு அழிக்க பரம்பொருளாகிய தன் தகப்பனிடமிருந்து ஞான சக்தியை பெற்றதினால் சக்தி தரன் என்ற நாமம் கொள்கிறார். ராமாயணத்தில் சீதையை ராவணன் கொண்டு வந்து இலங்காபுரியில் சிறைப்பிடிக்க, பின்னர் அதனை மீட்க ராமபிரானால் அனுப்பப்பட்ட அனுமான் ராவணனை வென்றதன் பின்பு முருக வழிபாடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. முருகப்பெருமானின் சிறப்புகள் ஒவ்வொன்றும் தனித்துவமானது. திருப்பரங்குன்றத்தில் குமரன் செல்வத்தை தருகிறார். அலைகடல் ஆர்ப்பரிக்கும் திருச்செந்தூரின் சுப்பிரமணியன் வீரத்தையும் தைரியத்தையும் தருகிறார். பழனியில் தண்டாயுத பாணியை கும்பிட்டால் பாவம் விலகும் என்பார்கள். அதே போலதான் சுவாமி மலையானை தொழுதால் ஞானம் பெருகும் என்கிறார்கள். இவ்வாறாக ஆறுபடை குடிகொண்டானின் சிறப்புகள் ஒவ்வொன்றும் அற்புதமே. குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகையாவும் போகுமே, அவர் குடும்பம் தலை தோங்குமே. உலக செயற்பாடுகள் சிறப்பதற்கும் இவ் உலக உய்விற்கும் முருகப்பெருமான் தன் அவதார சிறப்பை நிறைவேற்ற 16 விதமான தோற்ற நிலைகளில் அவதரித்து செயற்பட்டிருக்கிறார். ஞான சத்திரனாக, ஸ்கந்தனாக, சேனாதிபதியாக, கஜானுடனாக, சரவணபவனாக, தாரகாரியாக, சேனானியாக, பிரம்மசாஸ்தாவாக, வள்ளி கல்யாண சுந்தரனாக, பாலமுருகனாக, சிகிபாவனராக, இன்னும் பல மூர்த்தங்களில் முருகப்பெருமான் தோன்றி தன்னை நாடி வந்து அனைவருக்கும் நல்லருள் பாலித்துள்ளார். முருகா உள்ளம் முருகுதையா. சங்க காலத்திலிருந்து இன்றைய நவீன யுகம் 21 நூற்றாண்டு வரை முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு முத்தி பெற்றவர்கள் பலர். நக்கீரர், கச்சியப்பச்சுவாச்சாரியார், அருணகிரிநாதர், வடலூர் வள்ளலார், குமரகுருபர சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், கிருவானந்த வாரியார் போன்றோரின் முருக பக்தியும் அதனூடான வழிபாடும் அவற்றின் பெருமையும் நாம் அறிந்ததே. இவ்வாறாக முருகப்பெருமான் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு பல வகையில் தன் அருட்கடாட்சத்தை வெளிப்படுத்தி அருள்மழை பொழிந்துள்ளார். சங்கரனார் சந்நிதியில் சலங்கை ஒளி, சண்முகனார் பொய்கையிலே குளித்தெழுவோ, பெரும் குறை நீங்கிவிடும் நல்லே, பொங்கிடும் ஆனந்தம் மனதினிலே. நல்லூரை நாள்தோறும் நாடுங்களே, நமையாடும் குல தெய்வம் பாடுங்களே, அல்லல்கள் அகற்றிட அனைவருமே ஆண்டவன் சந்நிதியில் கூடுங்களே. கந்த வடிவேலன் தங்க வடிவேலனாக, நானிலமும் போற்றுகின்ற நல்லூர் கந்தனாக, ஆனந்த வடிவேலனாக, அல்லல்கள் அகற்றிட வினைகள் கலைந்திட வெற்றி வடிவேலனாக, நல்லையின் வீதி வழியே தன் பக்தர்களை காண வருகிறார். மங்களநாதங்கள் முழங்கின்றதே, மலர்களின் வாசனை மயக்கின்றதே. இவ்வாறாக தன் பக்தர்களை காண மெய் அடியார்களுக்கு அருள்மழை பொழிய நல்லையின் வீதியில் உலாவரும் நல்லூர் முருகனை எம் கண் நோக்கினால் கந்தனை கடந்து வேறு எங்கும் எங்கள் பார்வை செல்லாது என்பார்கள். அது மட்டுமில்லை, பொழுதுபோக்கிற்காக நல்லூராலயம் வருபவர்களையும் நல்லூரின் நாயகன் ஒரு கணம் கைகூப்பி வணங்க வைத்து விடுவான். வேலுடன் விதை தீர்க்க வடிவேலன் எழுந்தருளி வரும் அழகோ வார்த்தைகளுக்குள் அடக்கிவிட முடியாத தனி அழகு. வேலுடன் மயில்தனை வந்து வணங்கிட தேடி வந்த துயர்கள் எல்லாம் அடியோடு அழிந்திடும் எனவும் நல்லூர் கந்தன் பெருமையை அடியவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அலங்காரங்களுடன் அன்றைய நாளின் திருவிழாவின் தத்துவத்தை பிரதிபலிக்க முருகு என்ற அழகு தெய்வமாய் தன் வாகனங்களை மாற்றி மாற்றி அமர்ந்து வந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்லருள் புரிகிறார். எல்லோரும் நாடும் நல்லூர். நல்லூர் சூரியன் தந்த நல்லூர் உற்சவகால சிறப்பு பகுதி. இம்முறையும் முதற்தர வானொலி சூரியன் உங்களோடு நல்லூர் உற்சவத்திலே.